தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பனிவுழும் பனைவனம் எழுதியவர் செல்வம் அருளானந்தம் நோர்வேயில் ஒரு தமிழ் இளம்பன் எம்பியாக வந்தார் என்ற செய்தியை கேட்டபோது இலங்கையில் இருந்து முதன் முதலில் நோர்வேக்கு போன தமிழர் குட்டி அண்ணனின் நினைப்பு வந்தது எம்பியான இந்த பெண்ணின் குடும்பத்திற்கும் குடும்பத்திற்கும் அண்ணனுக்கும் சம்பந்தமும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அறுபதுகளின் தொடக்கத்தில அங்க போன தமிழர்களின் மூலவர் பெரும்பாலும் அவராகத்தான் இருப்பார் குட்டியண்ணனோட மூன்று நான்கு வருஷம் இருந்திருக்க எழுபதுகளின் தொடக்கத்தில்தான் நான் அவரை முதன் முதலாக சந்தித்தது அவர் மிகவும் கஷ்டமான நிலையிலே இருந்த நாட்களில்தான் நான் அவரை சந்திச்சார் பாவிகள் போரிடமெல்லாம் பள்ளமும் திட்டியானேத்தில அவர் உருவாக்கியில இருந்து அவர் விளக்கப்பட்ட நாட்கள் அவை குட்டி அண்ணன் எனப்பட்ட ஆண்டனி ராஜேந்திரம் யாழ்ப்பாணத்தை அன்றிய பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவர் யாழ்ப்பாணத்துக்கு வெளியே போனால்தான் தான் வாழும் சமூகத்தையும் தமிழர்களையும் முன்னேற்ற முடியும் என்ற நினைப்பு அவருக்கு சிறு வயது முதல் இருந்தது தமிழரசு கட்சியை அறியாத தமிழ் மானுட நேசிப்பாளராக அவர் இருந்தார் அவர் மோட்டார் சைக்கிளில் வெளிநாடு செல்ல திட்டமிட்டார் அப்ப மட்டுமல்ல இப்பவும் இதை கேட்டா எல்லாருக்கும் புதினமாத்தான் இருக்கும் இப்ப இருக்கிற மாதிரி இல்லாமல் மத்திய கிழக்கு அப்ப அமைதியா இருந்த காலம் இந்தியா வழியாக ஐரோப்பாவுக்கு தரைப்பாதை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு யாழ் மாநகர சபை முன்பாக மோட்டார் சைக்கிளில் தன் பயணத்தை ஆரம்பித்தார் அப்போதைய யாழ் மேயர் சபாபதியும் சில நண்பர்களும் சிறு விழாவாக இந்த வழியனுப்பு வைபவத்தை செய்து வைத்தார்கள் குட்டியன்னர் போக திட்டமிட்ட நாடு பிரித்தானியாதான் பிரித்தானியா செல்லும் வழியில மத்திய கிழக்கில் எங்கேயும் அவரது மோட்டார் சைக்கிள் பலதாகி பயணம் தடைப்பட்டு போச்சுது பிறகு ஐம்பத்தஞ்சாம் ஆண்டில் ஒருவாறு லண்டனை போய் சேர்ந்தார் அவருடைய கனவுகளுக்கும் திட்டங்களுக்கும் பிரித்தானியா பொருத்தமாயிருக்கேல்ல நான் போக வேண்டிய நாடு வேற என்கிறதை அவர் உணர்ந்தார் பிரித்தானியாவில் இருக்கிற நேரம் அவருக்கு நோர்வே பற்றி தெரிய வந்தது கடல் வளம் நிறைந்த நோர்வேதான் தனக்கு சரியாக இருக்கும் என்று நினைச்சு அங்க போய் சேர்ந்தார் உண்மையிலேயே அவர் கனவு கண்ட பூமியாய் நோர்விய தெரிஞ்சது பெரிய மகிழ்ச்சி அவருக்கு அங்கு படகு கட்டுமானம் மீன் பதனிடும் முறைகள் ஐஸ்கட்டியை உருவாக்கும் விதங்கள் என கடற்தொழில் சார்ந்து புது விஷயங்களை அவர் கற்றுக்கொள்கிறார் அந்த காலத்திலே இலங்கையிலிருந்து எந்த தமிழரும் அங்கு போனதா இல்லை குட்டிதான் அவருக்கு தெரிஞ்ச முதல் தமிழர் அவருடைய திறமையையும் ஆவலையும் கண்ட நோர்வே அரசு அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்தது ஓரளவுக்கு நோர்வேயில் கொண்ட பிறகு ஒரு நீண்ட விடுமுறையை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அறுபதாம் ஆண்டு தன்ற மோட்டார் சைக்கிளில நோர்வே பேகன் நகரிலிருந்து தாயகன் நோக்கி புறப்பட்டார் பல நாடுகளின் வழியாக ஒன்பது மாதம் பயணம் செய்து பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு கடைசியாக யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தார் தன்னுடைய பரந்த குணத்தாலும் நாட்டின் மேலுள்ள நெசத்தாலும் ஊருக்கு வந்து ஊருக்காக உழைக்க வழி கெடுகிறார் முதலில் சிரமதான முறையை கொண்டு வந்தார் தன் வெளிநாட்டு நண்பர்களை யாழ்ப்பாணத்துக்கு அழைக்கின்றார் தன்னை போல் மக்கள் மீது அக்கறை கொண்ட உள்ளூர் நண்பர்களையும் தன்னுடன் சேர்க்கிறார் வீதிகளில் மண்போட்டு அவற்றை ஒழுங்குபடுத்துதல் கடல் அணை கட்டுதல் தராலி சரவணை சந்தியை செப்ப நீர்வேலி நெசவு நிலையம் என்று சிறு சிறு திட்டங்களாய் பலவற்றை நிறைவேற்றுகிறார் அவரை நம்பி வந்த வெளிநாட்டார் இருபது பேர் வரை இருக்கும் அவர்களை பின்பு மரியா ஹோட்டல் என்று மாறிய மரியாம்பிள்ளை வீட்டில் தங்க வைக்கிறார் அவருடைய இந்த சேவையை தொடர்ந்து நோர்வே நாட்டு ஸ்தாபனம் என்கின்ற ஒன்றை உருவாக்கி வடமாகாணத்தில் மதிய உணவு திட்டத்துக்கு உதவி செய்கிறார் மெல்ல மெல்ல சில இளைஞர்களை நோர்வேக்கு படிப்பதற்காக அனுப்புகிறார் சாதி மதம் ஊர்கடந்து சிந்தித்து சில பேரை தெரிவு செய்து நோர்வேக்கு அனுப்பி வைக்கிறார் குட்டியண்ணனின் வரலாற்றை எழுத போய் அவருடன் இருந்த நாட்கள் தான் நினைவுக்கு வருகிறது அவர் வீட்டில நான் இருந்த போது ஒரு நாள் அவரை காண ஒரு நண்பர் வந்திருந்தார் அவர் குட்டியண்ணனை பார்த்து எப்படிடா குட்டி துணிஞ்சு அந்த வயதில் உந்த பாலவனம் எல்லாம் கடந்து மோட்டார் சைக்கிளில் பிரயாணம் செய்தனி பாச பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை தங்குற பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சனே உனக்கு பயம் பெற இல்லையோ என்று கேட்டார் இதுக்கு குட்டி அண்ணன் நேரடியாக பதில் சொல்லாமல் அவருக்கு ஒரு கதையை சொன்னார் ஒரு வறுமையான குடும்பம் குடிமனைகளில் குறைந்த இடத்துல தான் அந்த குடும்பம் வாழ்ந்தது அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி என்று ரெண்டு பிள்ளைகள் அண்ணன் கொஞ்சம் மொத்தமானவன் தம்பியார் ஒரு ஒல்லித்தடி இரண்டு பேரையும் வீட்டுல விட்டுட்டு தாயந்தகப்பனும் தூரத்துல உள்ள வயலுக்கு வேலைக்கு போவார்கள் அப்படியான ஒரு நாளில் தண்ணீர் அள்ள போன அண்ணன்காரன் தடக்குப்பட்டு அந்த ஆள் கிணத்துக்குள்ள விழுந்து போனான் தம்பியார் குளரை கொண்டு போய் வாளியை கிணத்துக்குள்ள விட்டான் விட்ட வாளிய பிடிச்சு கொண்டிரு என்று அண்ணனுக்கு சொல்லி போட்டு சத்தம் வச்சு ஆட்களை கூப்பிட்டு இருக்கிறான் அவன் குளர்னர கேட்கறதுக்கு பக்கத்துல ஆட்கள் இல்லை என்றாலும் அவன் விட இல்ல மெல்லிய உடம்பால மூச்சுரைக்க மூச்சுரைக்க வாளியோட தமையனை வெளியிலே எடுத்தான் அதுக்கு பிறகுதான் தாயகப்படும் அயலவர்களும் வந்தார்கள் ஆருமே மெல்லியவன் தான் தமையனை என்றத நம்ப இல்லை அப்போ அங்க நின்ற ஒரு பெரியவர் தான் சொன்னார் நான் நம்புறேன் விழுந்தவனை தூக்கிக்க உன்னால தூக்கில சொல்ல பக்கத்துல யாரும் இல்லை அதனால தான் அவன் தூக்கினவன் நடக்க வழிகிட்ட பாதை தானாக கிடைக்கும் என்றார் குட்டியன்னர் எவ்வளவோ வசதியாகவும் செல்வாக்காகவும் வாழ்ந்த மனிதர் குட்டியன்னர் சீனூர் என்ற மிகப்பெரிய ஸ்தாபனத்தின் பொறுப்பாளராக இருந்தவர் சுற்றி வர வெள்ளைக்காரர் உள்ளூர் பணியாளர்கள் என்று எத்தனை பேர் எத்தனை வாகனங்கள் பெரிய பெரிய மோட்டார் படகுகள் இப்ப எல்லாத்தையும் இழந்து சங்கரன் கொடுத்தவாள் நாரதர் கொடுத்தனா என்று எல்லாவற்றையும் இழந்த இலங்கை வேந்தன் போல குட்டியண்ணன் வாழ்ந்த காலங்களவை யாழ்ப்பாணத்துக்கு வெளியில இதை அவர் செய்திருந்தால் அவர் தப்பியிருப்பார் லோங் ஷர்ட் போட்டபடி மீன் பிடிக்கவும் பலைகள் திருத்தவும் மீன் தெரியவும் புதிய தொழில்நுட்பங்களோட புதிய சிந்தனைகளோட பணி செய்தவர யாழ்ப்பாணத்தாங்கள் தொலைச்சு போட்டாங்க என்று பிறகு ஒரு நாள் அவர் நண்பர் ஒருவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு நோர்வே நாட்டைச் சேர்ந்த மனைவியோடையும் மூன்று வெள்ளைக்கார பிள்ளைகளோடையும் ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் செய்த உதவிகளாலும் இனிமேல் செய்யப்போகிற உதவியை வேண்டியும் எந்த நேரமும் அவரை சுற்றி பலர் இருப்பார்கள் தன்னை நோர்வேக்கி அனுப்புவீங்களோ தன் அக்காவின் மகனை நோர்வைக்கு அனுப்புவீங்களோ தங்கச்சி இந்த புருஷனை நோர்வேக்கி அனுப்புவீங்களோ என்று நண்பர்கள் வந்து கொண்டே இருப்பார் குட்டியண்ணன் பொண்டில அகவானமாயிருந்தார் அதுதான் சாதி தமிழர்களை அழிப்பது சாதிதான் என்ற எண்ணம் அவருக்கு வலிமையாகவே இருந்தது அண்மையில் ஒரு நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த போது நண்பருடைய ஊரை சேர்ந்த ஒருவரின் பெயரைச் சொல்லி அவர் குட்டியண்ணிட்ட வந்து போறவர் அப்பவே நோர்வேக்கு போயிட்டார் அவரை என்று கேட்டார் அந்த நண்பருக்கு அண்ணனை தெரியாவிட்டாலும் நோர்வே போன தன் ஊறவரை தெரிந்திருந்தது ஓ அவர் அப்படியா அந்த காலத்தில் நோர்வே போனவரா என்று ஆச்சரியப்பட்டு இன்னும் ஒரு செய்தியையும் சொன்னார் அவர் வாழ்ந்த ஒழுங்கையில் இருந்த முழு பொடியலும் அவரால் நோர்வேக்கு படிக்க போயிட்டாங்களே இது எனக்கு பெரிய செய்தி இல்லை எனக்கு அப்படி போன பல பேரை தெரியும் குட்டியண்ணன் நல்லாய் வாழ்ந்தவர் இனியின் நல்லாய் வாழக்கூடியவர் கஷ்டம் வந்தபோது அவர் விரும்பியிருந்தால் தன் மனைவி பிள்ளைகளோட திரும்பி நோர்வேக்கு போயிருக்கலாம் ஏதோ ஒரு பிடிவாதத்தோட போகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அந்த நாட்களில் அவர் சகோதரிகளும் நண்பர்களும் அவரை ஆதரித்தார்கள் அதனால் பல பேருட்டு அவர் கடமைப்பட நேர்ந்தது அவருடன் வெளிநாட்டுக்கு போக உதவி கேட்ட ஒருவர் தன்னுடைய ஒக்சோகன் காரியை அவருக்கு இரவலாக கொடுத்திருந்தார் அதன் கைமாறாக அவர்கள் பரம்பரையை நோர்வையில் குடியேறிவிட்டது என்று பிறகு கேள்விப்பட்டேன் கார் இருந்தாலும் என்ன சில வேளை குட்டி அண்ணனிடம் பெட்ரோல் அடிக்க காசு இருக்காது மண்ணெண்ணெயில் வேலை செய்யும் குளிர்ச்சாதனப்பட்டி எண்ணெய் இல்லாமல் சில நேரம் நின்றுவிடும் ஊரை உயர்த்துவோம் என்று நினைச்ச பல பேர் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறுதார பாடம்தான் அந்த நாட்களிலே சில வேளை அண்ணனின் இரண்டு பெண் குழந்தைகளை சைக்கிளிலே பள்ளிக்கூடம் குட்டி கொண்டு போவேன் அப்ப ஆர் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேன் அந்த அளவு செருக்கு இரண்டு வெள்ளைக்கார குழந்தைகளை சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு சென்றால் ஒரு வார சனமெல்லாம் அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கும் அது ஒரு பெருமை குட்டி அண்ணனின் மனைவியுடன் இங்கு வங்கி அல்லது கடைத்திரவுக்குச் சென்றால் எழுபதுகளில் ஒரு வெள்ளைக்காரப்பன் தமிழ் காண சனம் கூடிவிடும் இப்ப ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது அண்ணன் குடும்பம் எங்கோ உறவினர் வீட்டுக்கு போய்விட்டிருந்தார்கள் நான் அவர் வீட்டில் இருந்து படித்துக் கொண்டிருந்தேன் மாலை ஆறு ஏழு மணி இருக்கும் குட்டி அண்ணனின் நண்பர் ஒருவர் அவரை தேடி வந்தார் அவரும் நூறு அவரை சுற்றி கொண்டிருந்தவர்களில் ஒருவர்தான் கையிலே ஒரு விலை கூடிய சாராய போதலோடு வந்திருந்தார் குட்டியண்ணன் எப்போ வருவார் என்று அவர் கேட்க நான் சொன்னேன் கிதியா என்று நினைக்கிறேன் இப்படி நான் சொல்ல கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கட்டும் என்று சொல்லியபடி பிராந்தையில இருந்த கதிரையில குந்திட்டார் நான் படிக்க வேண்டு அறையக்குள்ள போயிட்டார் அவர் என்ன தம்பி என்று கூப்பிட்டு ரெண்டு கிளாஸ் கொண்டு வர சொன்னார் நான் கிளாஸை கொடுத்து விட்டு திரும்ப குட்டியண்ணன் வரும் வரைக்கும் கொஞ்ச நேரம் என்னோடு இருந்து கதை என்றார் அவர் குட்டியண்ணனின் நண்பர் மறுக்கிறது சரியில்லை என்று நினைச்சு நானும் இருந்தேன் இரண்டு கிளாஸிலையும் சாராயத்தை வாட்டார் இந்த போத்தலை அப்படி அவருக்கு கொடுத்து விட்டு நானும் ஒரு சொட்டு குடிச்சிட்டு போகத்தான் வந்தனர் அவர் அப்படியும் என்னையும் கொஞ்சம் குடியென்று சொல்லுவார் அதுதான் கொஞ்சம் குடிப்போம் என்று மனம் சொல்லுது என்று சொல்லிக்கொண்டு ஒரு கிளாஸ்ல இருந்ததை மெல்ல மெல்ல பருகினார் குட்டியண்ணன் வார மாதிரி தெரியல கிளாஸ்ல இருந்தது முடிய குட்டியண்ணனுக்கு ஊத்தி வச்சிருந்த மற்ற கிளாஸையும் எடுத்து குடிச்சார் என்னி அந்தால் விடுற மாதிரி தெரியல இடைவிடாமல் அலட்டிக்கொண்டிருந்தார் இதுல நீ சின்னப்படியன் குடிக்கப்படாது என்ற புத்தி மதிவுறு எப்படியும் நீ என் நோர்வைக்கு வருவாய் அப்ப அங்க சேர்ந்து குடிக்கலாம் என்று சொன்னார் இப்படி கதைச்சபடியே இன்னொரு தரம் ரெண்டு கிளாஸுக்குள்ளேயும் திருப்பி ஊத்தி பழையபடி முன்பு மாதிரியே ரெண்டையும் குடித்தார் அவர் கொண்டு வந்த முழுப்போத்தல் இப்போ அறப்போத்தல் ஆயிடுச்சு நானும் பொறுமை இழந்து போனேன் குட்டியினப்ப வருவாரோ தெரியாது நானும் படிக்க வேணும் என்று எழும்பினேன் ஓமோ எனக்கும் கணக்காய் போயிருக்கு இந்த அறப்போத்தலை நான் கொண்டு வந்து தந்ததாக அவர்கிட்ட கொடுத்து போடு நானும் படுக்க வேணும் என்று சொல்லி வழிகிட்டு போயிட்டார் உள்ளுக்குள்ளே போயிட்டேன் அவர் போய் பத்து நிமிஷத்தால் திரும்பவும் கதவை தட்டி கேட்டது குட்டியண்ணன் தான் வந்து விட்டாரான்ண்டு கதவை திறக்க போனவர் திரும்பி வந்திருந்தார் இன்னும் குட்டியண்ணன் வரையிலையோண்டு கேட்டு போட்டு அந்த அறப்போத்தில் கேட்டார் நான் கொடுக்க வதவதன்று அடித்தார் அது காப்போத்தில் ஆயிடுச்சு தம்பி எனக்கு விரியா போயிட்டுது போயிட்டு வரட்டோ என்றார் நான் மனசுக்குள்ள சனியன் என்று திட்டியபடி உன் போயிட்டு வாங்க உண்ட நான் படுக்க வழிக்கிட திருப்பியும் கதவை தட்டினார் மிச்ச காப்போத்தலையும் தாண்டார் வெறுப்போட கொடுத்தன் அந்த இடத்திலேயே வச்சு வாய்க்குள்ள கவிட்டு ஊத்தினார் வெறும் போத்துல கையில வச்சு கொண்டு தம்பி கிளாஸுகளை கழுவி போடு மற்றது நான் வந்தனன்று அவருக்கு சொல்லப்படாது சரியோ என்று சொன்னவர் தானும் ஆடிய வழி வெறும் போத்தலையும் ஆட்டி கொண்டு போனார் அவர் ஒழுங்கையே கடந்து பக்கம் போக குட்டியண்ணனின் கார் வெளிச்சம் தெரிஞ்சது இன்றைக்கு அவர் நூறு பேரோ பெரிய ஆளாய் பிள்ளைக்குட்டிகளோடு நல்லா இருப்பார் என்று நினைக்கிறார்